Good morning, students. See, nowadays monthly test is going on. Please study thoroughly and write test. Okay, Amma? Okay, today we are going to study gradation. See, what is mean by gradation? Is the process of leveling of the land by means of natural agents like rivers, groundwater, winds, glacier and sea waves. See, what is mean by gradation? Nilam mattam samamakal, adadu iyarkai kaaranigalal, adadu rivers, nilathadi thannir, wind, glacier. Glacier means slowly moving the winds, pani aargal. Idu ella sendu enna seidhu namma kadal alaiyai puvin merparathil samapaduthugirathu. புரியுதுங்களா? நம்ம இப்ப தண்ணி ஓடுதுன்னா சமமா தானே போகுது. சில இடங்கள்ல பள்ளம் இருக்கும், பள்ளம் இருக்கும், அதே மாதிரி எப்படி இருக்கும், கொஞ்சம் மேற்பரப்பாகவும் இருக்கும், அப்படியே மாறி மாறி இருக்கும் இல்லையா? இது வந்து என்ன செய்யுது, அந்த மாதிரி பள்ளம் மேற்பரப்பு எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுது, லாஸ்ட் அந்த தண்ணி எங்க போய் விழுது, கடல்ல போய் விழுது இல்லையா? அதுதான் இந்த ஏஜென்ட்ஸ் ப்ரொடியூஸ் வேரியஸ் கிராடேஷன் ரிவர்ஸ் ஃபீச்சர்ஸ் டியூ டு கோர்ஸ் ஆஃப் டைம். But the gradation is take place in the two ways. Edellana degradation and gradation. Degradation degradation abina aripinal erpadum sidaivu kar aripinal erpadum sidaivu seriya thambi adut pathiyana padivugalinal erpadum nilappadudal nirappapadudal padivugal enchidhu nirappapadudhu rendume sendradhan seringla adu pathiyana. Gradation is a leveling land surface by various natural agents. Various natural agents. என்னா அந்த நில பரப்பானது natural agents அதாவது இயற்கை காரணிகளால் என்ன செய்து லெவல் படுத்துது, ஒரு சம நிலப்படுத்துது. Aggradation அப்படின்னா என்ன செய்யுதுனா பில்டிங் ஆஃப் த லேண்ட் ஃபார்ம்ஸ் டியூ டு நேச்சுரல் ஏஜென்ட்ஸ். நேச்சுரல் ஏஜென்ட்ஸ்னா இயற்கை காரணிகளால் நிலத்தோற்றத்தை உருவாக்குகிறது சரிங்களா? அது பத்தினா டிகிராடேஷன் இஸ் எரோடிங் த லேண்ட் சர்ஃபேஸ். எரோடிங் நிலத்தின் மேற்பரப்புல தேயுர செய்வதால் அரிப்பினால் என்ன செய்யுது, நிலத்தை சிதைவுபடுத்துகிறது சரிங்களா? அது பத்தினா ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிராடேஷன் ரன்னிங் வாட்டர். ரன்னிங் வாட்டர்னா என்னது, மூவிங் த வாட்டர். வாட்டர் இஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். வாட்டர் என்ன செய்யுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமா போகிறது. இது எந்தெந்த வாட்டர்லாம் எது வழியா வருது, ஹை லேண்ட் ஃபார்ம்ஸ் லைக் மவுண்டன்ஸ், ஹில்ஸ், பிளாட்டோஸ், இது வழியா வருது. ஓகே, மலை குண்டுகள், மேற் பீட பூமிகள், இது வழியா என்ன செய்யுது, அந்த தண்ணி வேகமாக பரவி வருது. அதே டைம்ல ரெயின் அதாவது மழை பெய்யும் போது, அதாவது என்ன செய்யுது, கிளேசியர் என்ன ஸ்லோலி மூவிங் த ஐஸ், ஸ்பிரிங்ஸ், லேக்ஸ், அதாவது என்ன செய்யுது, லேக் அருவிகள், நீரோடைகள், இதன் மூலம் என்ன செய்யுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி பாய்ந்து வருது. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, தட் இஸ் வாட் ஜாயின்ஸ் த சி இன் ஓனர்ஸ் மவுத். அந்த தண்ணி எங்க போய் விழுது, மவுத், அதாவது சீல போய் விழுது. ஓகேயா? கோர்ஸ் ஆஃப் ரிவர். கோர்ஸ் ஆஃப் ரிவர் அப்படின்னா என்னது, எங்க ஆறுகளின் நிலை எங்க உருவாகிறது, எங்கெங்க இருந்து வருது. ரிவர்ஸ் ஜெனரலி ஒரிஜினேட் ஃப்ரம் மவுண்டன்ஸ் அண்ட் என்ஸ் இன்டு த சி. எப்பவுமே தண்ணி எங்கதான் உருவாகும், மவுண்டன்ல, குண்டுகள்ல, மலைப்பகுதிகளில் தான் உருவாகும் இல்லையா? அங்கதான் என்ன செய்யுது, நிறைய மழை பெய்யுது, தண்ணி நீரோடைகள் சிற்றோடைகள்லாம் இருக்குது, அங்க உருவாகி லாஸ்ட் எங்க போய் முடியுது, சீல போய் முடியுது. ஓகே, சீல போய் முடியுது. ஸோ இது எதனா, இந்த அப்பர் கோர்ஸ், மிடில் கோர்ஸ், த லோயர் கோர்ஸ். ஓகேயா? அப்பர் கோர்ஸ்னா என்னது, இளநிலை. மிடில் கோர்ஸ்னா முதிர்நிலை. லோயர் கோர்ஸ்னா மூப்பு நிலை சரிங்களா? அப்பர் கோர்ஸ், அப்பர் கோர்ஸ்னா எரோஷன் இஸ் மோஸ்ட் டாமினன்ட் ஆக்ஷன் ஆஃப் ரிவர் இன் த அப்பர் கோர்ஸ். இது வந்து என்ன செய்யுது, ஆற்றின் இளநிலையில் அரித்தல் அதாவது முதன்மையான செயலாக விளங்குகிறது சரிங்களா? இது வந்துனா The river usually trembling down in the steep mountain slopes. மலை சரிவுகள்ல இருந்து அப்படியே தண்ணி பாயுது சரியா? தண்ணி மேல இருந்து உருவாகி மலைச்சரிவு வழியா வந்து பாயுது. இது என்னன்னா, the land features
curved by a river in its upper course. V valley or V-shaped valley. இது இளநிலை ஆறுகள் உருவாக்கப்பட்டு V shape பள்ளத்தாக்குகள் வழியாக மலை இடுக்குகளில், அதாவது குறுகிய பள்ளத்தாக்குகளில், அதாவது கிளை குண்டுகளில், புரியுதுங்களா? V shaped valley, gorges, canyons, rapids, potholes, spurs and waterfalls, புரியுதுங்களா? பள்ளத்தாக்குகள், அதே மாதிரி என்னது கிளை குண்டுகள், அதாவது ராபிட்ஸ், ராபிட்ஸ் துள்ளல்கள், தண்ணி வந்து அப்படியே துள்ளி துள்ளி போகும் இல்லையா? துள்ளினா நம்மள மாதிரி துள்ளாது, அப்படி வேகமா மேல எழும்பி கிளை இறங்கும், அப்ப துள்ளி போற மாதிரி, புரியுதுங்களா? குடக்குழிகள் அப்படின்னா என்னது? போர்ட்கோல்ஸ், போர்ட்கோல்ஸ் குடக்குழிகள், வேகமா ஒரு பெரிய குழியில போய் தண்ணி விழுது. அதே மாதிரி இருந்துச்சு நீர்வீழ்ச்சிகள், நீ வாட்டர் ஃபால்ஸ், அப்படியே நீர் தண்ணி வந்து மேல இருந்து அப்படியே கீழே அப்படியே இறங்குது. ஓகேயா? இது எல்லாமே அப்பர் கோர்ஸ் நடக்குது. அடுத்து மிடில் கோர்ஸ், அதாவது மிடில் கோர்ஸ், அதாவது என்னது மிடில் கோர்ஸ்னா முதிர் நிலையில. இந்த பிளைன்ஸ் இன் த மிடில் கோர்ஸ் த வேல்யூ ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸ் வித் காம்பன்ஸ் சாரி கான்ஃபிளன்ஸ் ஆஃப் மெனி ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் தஸ் இன்க்ரீஸ் த லோட் ஆஃப் த ரிவர். என்ன செய்து பல சிற்றார்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அப்படியே முதன்மை ஆறு, அதாவது பெரிய ஆறுல போய் விழும்போது தண்ணி எப்படி இருக்கும்? அட்டரத்தியோட பயங்கரமான வேகத்துல வருது, புரியுதுங்களா? இன்க்ரீஸ் த லோட் ஆஃப் த ரிவர் அப்படின்னா என்னது? நிறைய தண்ணியை ஏற்றிட்டு வருது. த ப்ரீ டாமினட் ஆக்ஷன் ஆஃப் த ரிவர் இஸ் என்னது? டிரான்ஸ்போர்டேஷன். இப்படி தண்ணிய அழித்துட்டு வர்றதுனாலதான் இந்த பேர் என்னது? டிரான்ஸ்போர்டேஷன். டிரான்ஸ்போர்ட் கலத்தி தண்ணிய வேகமா தூக்கிட்டு வர்றது. ஓகேயா? சி த ரிவர் மிடில் கோர்ஸ் டெவலப்ஸ் டார்பிக்கல் லேண்ட் ஃபார்ம்ஸ் லைக் ஃபிளட் பிளைன்ஸ் மேண்டர்ஸ் ஆக்ஸ்போ லேக்ஸ். என்ன செய்யுது? இந்த மாதிரி வேகமா வர்றதுனால தான் அந்த என்ன சொல்றாங்க, அத டிராபிக்கல் லேண்ட் ஃபார்ம்ஸ் லைக் ஃபிளட் பிளைன்ஸ். ஃபிளட் பிளைன்ஸ்னா என்னது? அதிகமான தண்ணிய வெள்ளப்பெருக்குள்ள ஏத்திட்டு வருது. மேண்டர்ஸ், மேண்டர்ஸ்னா என்னது? ஆற்று வளைவுகள். ஆக்ஸ்போஸ், ஆக்ஸ்போஸ்னா என்னது? குருட்டு ஆறுகள், சின்ன சின்ன வளைவு வளைவு வளைவா இருக்கக்கூடிய ஆறுகள். இது எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல தண்ணிய பாய்ச்சி கொண்டு வந்து பெரிய ஆறுகள் வழியா வரது. ஓகேயா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோயர் கோர்ஸ். வாட் இஸ் மீன் பை லோயர் கோர்ஸ்? மூப்பு நிலை. இந்த ரிவர் டவுன் ஸ்ட்ரீம் அக்ராஸ் தட் ப்ராட் லெவல் பிளைன் இஸ் லோடட் வித் டிக்ரீஸ் ப்ராட் டவுன் ஃப்ரம் இட்ஸ் அப்பர் அண்ட் மிடில் கோர்ஸ். என்ன செய்தா இந்த ஆறுகள் தாழ்நிலை சமவெளிகளால் என்ன செய்து அரித்து வந்து என்ன செய்து ஒரே ஆறுகளாக நிரப்பப்பட்டு முதன்மை ஆறு எனது கிளை ஆறுகளாக பிரிகின்றன, சரிங்களா? முதன்மை கிளை ஆறுகளாக பிரிஞ்சு படிய வைக்கிறது, அப்படியே படிய வைக்கிறது, புரியுதுங்களா? ஸ்பிளிட்ஸ் இன்டு த நம்பர் ஆஃப் சேனல்ஸ் கால்ட் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் என்ன? கிளை ஆறுகள். ஓகேயா? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்னது? கிளை ஆறுகள். இந்த மெயின் ஒர்க் ஆஃப் த ரிவர் ஹியர் த பொசிஷன் அண்ட் இட்ஸ் டெவலப்ஸ் டார்பிக்கல் லேண்ட் ஃபார்ம்ஸ் லைக் டெல்டா அண்ட் எஸ்ரி. டெல்டானது மவுத் ஆஃப் த ரிவர், எஸ்ரீனானது ஓத பொங்கு முகங்கள். அப்படியே தண்ணி எல்லாம் அப்படியே ஒரே இடத்துல உருவாக்கி அப்படியே பொங்கி எல்லா இடமும் வளைஞ்சு தண்ணி போறது. ஓகேயா? அடுத்து பாத்தீங்கன்னா எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிவர் கோர்ஜஸ் அண்ட் கன்யான்ஸ். மலை அடுக்குகள் மற்றும் எனது குறுகிய பள்ளத்தாக்கு. இது வந்து when the river flow through that mountains region made up of hard rocks it forms a valley with almost vertical sides called gorges. நல்லா புரிஞ்சுக்கமா? அப்படின்னா the river flows through the mountain. எது வழியா வருது? மவுண்டன் வழியா வருது இல்லையா? மலை வழியா பாய்ந்து hard rocks அதாவது கடின பாறைகள் வழியாக பாய்ந்து வருது. இதத்தான் என்ன சொல்றாங்க? மலை இடுக்குகள்னு சொல்றாங்க. மலை இடுக்குகள் வழியா வரதுனால மலை இடுக்குகள்னு சொல்றாங்க. இந்தியால பிரம்மபுத்திரா அண்ட் இண்டஸ் இந்த ரிவர்லாம் ஹிமாலயாஸ்ல உருவாகி எங்க வழியா வந்து பாயுதான்? அப்படியே நேரா வந்து எங்க வந்து பாயுது? கடல்ல வந்து பாயுது. ஓகேயா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏல கிராண்ட் கேன்யான் அந்த ரிவர் கலோர்டோடா அந்த இதுவும் அதே மாதிரி என்னச்சுதான் உருவாகி எங்க வந்து பாயுது? கிராண்ட் கன்யான் அதாவது கலோரோடா. இது வந்து ஐக்கிய அமெரிக்க ஐக்கிய நாட்டுல இருக்குது. இது இங்கே இதே மாதிரிதான். இது வந்து பல கிலோமீட்டர்
நீண்டு காணப்பட்டாலும் கடைசியில குறுகிய பள்ளத்தாக்குகள் வழியா வருது. ஓகே, அடுத்து வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ், வாட் இஸ் மை வாட்டர் ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சி. இது வந்து என்ன செய்யுது, இதுவும் இதே மாதிரிதான் பெரிய பெரிய பாறை இடுக்குகள்ல இருந்து உருவாகிறது. லாஸ்ட் என்ன செய்யுது, சாஃப்ட் ராக்ஸ் சாண்டலி. The soft rocks gets eroded quick and the hard rock projected outside. என்ன செய்யுதா, பெரிய பெரிய பாறைகள்ல வழியா வந்து கிடையாக அமைந்தால் கீழ் அடுக்கில் உள்ள மென் பாறைகள் நீர் விரைந்து அடிக்கப்படுகிறது. சரிங்களா, அடிக்கப்படுகிறதுன்னா எனக்கு அந்த மேல உள்ள மண் வந்து அடிச்சு அடிச்சு எடுத்துட்டு புரியுதுங்களா, எடுத்து கடைசியில நீந்து ஆற்றின் போக்கி நீர்வீழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அப்படியே தண்ணி பாஞ்சி பாஞ்சி லாஸ்ட்ல என்ன செய்யுது, மேல இருந்து வேகமா விழுது இல்லையா, அதனாலதான் அதை நம்ம என்ன சொல்றோம், வாட்டர் ஃபால்ஸ் சொல்றோம். ஓகேயா, இந்த வாட்டர் ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா Force it erode the rock material beneath and create depression called the plunge bowl. என்ன செய்யுதா, அந்த எரோட் ஆகுது, எரோடர்னா டேக் அவே, ரிமூவ் ஃப்ரம் த அவுட்டர் பார்ட் ஆஃப் த பிளேஸ், அரிசு. அது என்ன செய்யுது, அப்படியே அரிச்சிருது மேலுள்ள பகுதியை அரிச்சு. அப்படி என்ன செய்யுதா, அந்த பாக்குறதுக்கு வீழ்ச்சி குடைவு, அதாவது பிளக் பூல் வீழ்ச்சி, அது அப்படியே குடஞ்சு உடஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்குமா, ஏன்னா அந்த அளவு மண் தண்ணி வந்து அடிபட்டு அது மேற்பரப்பு என்ன செய்யுது, அரைச்சி எடுத்துட்டு போகுது. புரியுதுங்களா, அடுத்து வி ஷேப் வாலி இஸ் ஃபார்ம்ட் பை த வெர்டிகல் எரோஷன் ஆஃப் த ரிவர் வேர் வாலி இஸ் டீப்பன் அண்ட் வைடன். என்ன செய்யுதா, இது ஆற்றின் செங்குத்தான அரித்தல் செயலை ஏற்படுத்துகிறது, ஆழமாக அகலமான நிலத்தோட்டத்தை உருவாக்குறது. பார்க்க எப்படி இருக்குமா, வி ஷேப்ல இருக்கும், அதனாலதான் இதெல்லாம் என்ன சொல்றாங்க, வி ஷேப் வாலின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பாட்கோல், டியூ டு த ரிவர் ஆக்ஷன் சிலிண்டரிகல் கோல் ஆர் ட்ரில் வெர்டிகல் இன் த ரிவர் பெட் அண்ட் Varying depth and diameter is called porthole. என்ன செய்யுது, ஆற்று படுக்கைகள் செங்குத்தாக உருளை இருக்குல்ல, நம்ம சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதாவது கீழே வரைக்கும் குடஞ்சி பள்ளத்தாக்கு அந்த மாதிரி ஏற்படுத்தினால இது என்ன, அதோடைய நீளம், அதாவது என்னதுன்னா அந்த டெப்த் டயமீட்டர் ரெண்டுமே என்ன செய்யுதான், நீளமா ஒன்றோடு ஒன்று வேறுபட்டு காணப்பட்டனால அதனால என்ன சொல்றாங்க, ஆற்று வளைவுகள் வளைஞ்சு வளைஞ்சு கணா, அதனாலதான் வளைஞ்சு வளைஞ்சு காணப்படுகிறது, அதனாலதான் என்ன சொல்றாங்க, இத மெனண்டர் சொல்றாங்க. ஓகேயா, அது பாத்தீங்கன்னா குருட்டு ஆறு அல்லது குதிரை குழம்பு ஏரி. குதிரை குழம்பு ஏரினா என்னது, நம்ம வந்து அந்த குதிரை வந்து கால் வச்சு நடந்துருப்போம், அந்த ஒரு ஷேப் வரும் இல்லையா, அதனாலதான் அதனை குதிரை குழம்பு ஏரின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா டெபோசிஷன் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிவர் அலுவியல் ஃபேன். அலுவியல் ஃபேன் என்னது, வண்டல் மண், அதாவது வண்டல் மண் கலந்து காணப்படுது எங்கன்னா கூட்டுகிழ் மலை அடிவார பகுதிகளில், அதனாலதான் அதனை சின்னங்க அலுவியல் பிளைன் சொல்றாங்க. அடுத்து ஃப்ளோட் பிளைன் என்னது, அப்படியே அரிச்சிட்டு வந்து தண்ணி வெள்ள பெருக்கெல்லாம் அரிச்சிட்டு வந்து ஒரே இடத்துல ஸ்டாக்னேஷன் ஆகுது, செடிமெண்ட் ஆகுது. தி செடிமெண்ட்ஸ் மேக்ஸ் ரீஜியன் ரிச் அண்ட் ஃபர்டைல். எப்படி இருக்குதான், பயங்கரமான செழிப்பான நல்ல நல்ல என்னது உரச்சத்து உள்ள மர மண்ணா இருக்கிறதுனாலதான் அதை என்ன சொல்றாங்க, திஸ் இஸ் கால்ட் வாட்டர் பிளைன்ஸ் சொல்றாங்க. ஓகேயா, இது வந்து இன்க்ரீஸ் இன் த கண்ட்ரீஸ் டெபோசிஷன் அண்ட் ஃபிளட் ரிவர் லீஸ் ஆர் ஃபார்ம். அங்க என்ன ஆகுது, அதுல லீஸ் ஆர் வெள்ள தடுப்பு அணைகள் ஏற்படுகிறது உருவா. புரியுதுங்களா, நிலத்தோட்டம் அப்படி வெள்ள தடுப்பு அணைகள் உருவாகிறது. அடுத்து என்னன்னா எஸ்ட்ரே என்னது, இஸ் ஃபார்ம்ட் த ரிவர்ஸ் மீட் த சீ. எல்லா ரிவர்ஸும் எந்த இடத்துல மீட் ஆகுதோ, எந்த இடத்துல ரிவரை மீட் பண்ணுதோ அந்த இடம் தான் என்னது எஸ்ட்ரி. ஓகேயா, டெபோசிஷன் ஆஃப் ஃப்ளட் பை த ரிவர் இஸ் நாட் பாசிபிள் ஹியர் இன் த எஸ்ட்ரி லைக் டெல்டா. ஓகேயா, இது வந்து எப்படின்னா டெல்டாவா உருவாகுது, டெல்டானா மவுத் ஆஃப் த ரிவர். ஓகேமா, மவுத் ஆஃப் த ரிவர் இஸ் கால்டு டெல்டா. சரிங்களா, இது வந்து எந்த இடத்துல பாயக்கூடிய இடம். ஓகேமா, இது அடுத்து பாத்தீங்கன்னா
cross topography. Listen, see, cross topography, அதாவது சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள். இது வந்து எப்படி இருக்குன்னா, கிராடேஷன் அண்டர் டவுன் வேர்ஸ் டிஸ்டிங் லேண்ட் ஃபார்ம்ஸ் இன் லைம்ஸ்டோன் ரீஜியன் கால்ட் கிராஸ் டாபோகிராபி. சுண்ணாம்பு நில பிரதேசங்கள் நிலத்தடி நீர் நீளவார் அமைந்து காணப்படுகிறது. இந்த நிலத்தோற்றம் சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் என அழைக்கப்படுகிறது. ஓகேயா? கிராஸ் டாபோகிராபி இஸ் ஃபார்ம்ட் டிசல்யூஷன் ஆஃப் தி ராக்ஸ் லைம்ஸ்டோன் டோலமேட் அண்ட் ஜிப்சம். இதெல்லாம் இதுல இருக்குதான், சுண்ணாம்பு கல், டோலமேட், ஜிப்சம் போன்ற பாறை, இதெல்லாம் ஒரு ஒரு டைப் ஆஃப் பாறை. ஓகேயா? இது வந்து அங்கு காணப்படுது. ஓகேயா? அது பாத்தீங்கன்னா லைம்ஸ்டோன் டாபோகிராபி வெஸ்டர்ன் சோலினியா எக்ஸ்டெண்ட் த டிஸ்டன்ஸ் 480 கிலோமீட்டர், லென்த் 80 கிலோமீட்டர், வெட் உச் டேம்ட் ஆஸ்ட் அண்ட் சால்விக் டேம்ப்ட். புரியுதுங்களா? இது வந்து வெஸ்டர்ன் சால்வியான பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. இது என்ன செய்யுது, மிக அதிக சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்களாக காணப்படுகிறது. நல்லுபார் என்ற இடத்துல அதிகமாக காணப்படுகிறது. இது எங்க இருக்குன்னா கிரேட் ஆஸ்திரேலியன் கோஸ்ட் இடத்துல இருக்குது. ஓகேயா? அடுத்து பாத்தீங்கன்னா எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். எரோஷனல் வாட்டர் ஃபார்ம்ஸ் அண்டர் வாட்டர்னா நிலத்தடி நீர் அரித்தலால் உருவாக்கப்படும் நில தோற்றம் எப்படி இருக்குது. நிலத்தடி நீர் அரிச்சு அரிச்சு என்ன செய்யுது, ரெயின் வாட்டர் மிக்ஸ் வித் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் என்டர் இன் த லைம்ஸ்டோன் ரீஜியன். என்ன செய்யுதான், கார்பன் டை ஆக்சைடோட கலந்து லைம்ஸ்டோனோட சேர்ந்து இட் டிசால்வ் டிஸ்ட்ராய் மச் ஆஃப் த லைம்ஸ்டோன். என்ன செய்யுது, இதோட சேர்ந்து லைம்ஸ்டோனோட சேர்ந்து, லைம்ஸ்டோனா சுண்ணாம்பு கல்லோட சேர்ந்து வினை புரிந்து என்ன செய்யுது, அரித்து கரைத்து அப்படியே பொடி பொடியா ஆக்கிருது. ஓகே, இது என்னன்னா டெரோஷா லாபிஸ் சிங்கோல் ஷாலோகோல். என்ன நல்லா புரிஞ்சுக்கமா, டிரகோசா லைபிஸ் உறிஞ்சு துளை மழை நீரால் கரைந்து உருவான குடைவு, குடைவு மாதிரி காணப்படுது. அதை பார்க்க குடஞ்சு குடஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா? அடிநில குகைன்னு சொல்றாங்க. அதை என்ன சொல்றாங்க, அடிநில குகைன்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டெரோ ரோஷா, இது எப்படின்னா ரெட் கிளே சாயில். என்னதுமா ரெட் கிளே சாயில், ரெட் கிளே சாயில் என்னது, இந்த மண்ணு வந்து என்ன கலர்ல இருக்கா, ரெட் கலர்ல இருக்குதான். செம்மண்ணு படிவதால் இந்த நிலத்தோற்றம் உருவாக்கப்படுகிறது. இதனால சிகப்பு நிறமாக காணப்படுகிறது. சிவப்பு நிறமாக காணப்படுகிறது. ஓகேயா? அது பாத்தீங்கன்னா லப்பீஸ், லப்பீஸ் என்னது, கரடு முரடான சுண்ணாம்பு பாறைகளோடு நிலத்தடி நீர் நலிந்து நீண்ட அரிப்பு ஏற்படுகிறது. சரியா? லைம்ஸ்டோன்ல வித்து கார்பேட்டட் கிரவுண்ட் வாட்டர் லாங் பங்கு பரோஸ் நீள குடைவு மாதிரி காணப்படுது. சரிங்களா? அதனால லப்பீஸ் சொல்றாங்க. சிங்கோல், சிங்கோல்னா என்னது, உறிஞ்சும் துளை. இது வந்துன்னா லுக் லைக் ஃபினல், ஃபினல் இருக்குல்ல அதை மாதிரியே இருக்கும். ஃபார்ம் டிஸ் த டிசல்யூஷன் ஆஃப் லைம்ஸ்டோன் ராக்ஸ். எப்படி இருக்குமா அதை பார்க்க, அப்படி என்ன இருக்குன்னா சிங்கோல், சிங்கோல்ங்கிறது என்னது, உறிஞ்சு துளை. இது வந்து புனல் ஷேப்ல காணப்படுகிறது. சரிங்களா? 3 மீட்டர்ல இருந்து 6 மீட்டர் வரை லென்த் இருக்குது. ஓகேயா? அது பாத்தீங்கன்னா கேவ்ஸ் அண்ட் கார்பியன்ஸ். ஓகேயா? குகைகள், அதாவது கேவ்ஸ்னா குகை இல்லையா, இந்த கேவ்ஸ் சம்டைம்ஸ் ரீச்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரோ டாபோகிராபி. Gaves and hollows that formed by the dissolution of limestone rocks when carbon dioxide in air turns into the carbonic acid after the reaction with water. என்ன ஆகுதுன்னா, இது வந்து குகைகளும் அடிநில குகைகளும் சுண்ணாம்பு பிரதேச நிலத்தடியில் காணப்படும். சரிங்களா? இது என்ன செய்யலாம், கரியமல அதாவது அமிலம் சுண்ணாம்பு பாறையோடு சேர்ந்து அது என்ன செய்யுதுன்னா குகை அப்படியே வெற்றிடம் குகையாக மாறுது. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா இது எந்த இடத்துல, அதிகம் பீகாரில் உள்ள குப்தாம் இடத்துல இருக்குது. ஓகே, குப்தாம் இடத்துல இருக்குது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் டெபோசிஷன், ஆல் டைப்ஸ் ஆஃப் டெபோசிஷன் இன் த கேவ்ஸ் அண்ட் கார்பர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்டு சப்டோதம்ஸ் அண்ட் இன்க்ளூட் சாண்ட்விஜஸ் டெபோசிஷன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கமா? அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரைவான்ஸ், அதாவது சுபா சொட்டு படிவுகள், இது எல்லாமே காணப்படுகிறது. ஓகேயா? அடுத்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு நில பகுதி என்னன்னா நிலத்தோட்டம் மாறுபட்டு காணப்படுகிறது. சரிங்களா? அடுத்து டிபோஷன் லேண்ட் ஃபார்ம் அண்டர் வாட்டர்.
நிலத்தடி நீர் படிவு நிலத்தோற்றம் எப்படி இருக்கு? நிலத்தடி நீர் படி நம்ம போர் போடுறோம்ல, அங்கிருந்து நிறைய வகையான மண் வரும், சுண்ணாம்பு கல்லு, கல்லு மண், சுமிந்து மாறிப்பட்ட மண் எல்லாம் வரும் இல்லையா, அதுதான் சரிங்களா. இது வந்து ஃப்ளோர் சீலிங் வால்ஸ் கேவ்ஸ் கார்னர்ஸ் ஆஃப் த கார் காஸ் டாபோகிராஃபி, காஸ் டாபோகிராஃபி அல்லது கார் டாபோகிராஃபி ஓகேயா. அடுத்து when the water containing resol calcite gradually drips from the ceiling of caves, water evaporates and remaining calcite hangs from ceiling சரிங்களா. அது பாத்தீங்கனா கல் விழுந்து கல் முனை அதாவது செங்குத்து கல் தூண்கள் காணப்படுகிறது சரிங்களா. இந்த இது பார்க்க அது என்னன்னா அது கரைஞ்சு கரைஞ்சு அது என்ன செய்யுது, கூரைந்து ஒழுங்கு கால்சியம் கார்பன் டை ஆக்சைடு கலந்து நீராவி ஆகும்போது கால்சைட் விழுந்துகள் போன்று காணப்படுகிறது சரிங்களா. இது வந்து கால்சியம் கார்பனேட் கலந்த நீர் தரையில் படிந்து என்ன செய்யுது, கல் முளை வளைந்து கல் முளை மாதிரி காணப்படுதான். இந்த மாதிரி பிக்சர்ல கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி அரிச்சு 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 கடைசியில இந்த ஷேப்ல கொண்டு காணப்பட வரும் புரியுதுங்களா. அங்க பாரு இந்த ஷேப் தெரியுது பத்தியா, நம்ம சில பாறைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிதானே, இதுதான் சரிங்களா. தம்பி ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிக்க, மாறிடுச்சு சரியா, தொடருதுன்னு அப்படியே போயிடுச்சுங்களோ போயிடுச்சு. வெயிட் பண்ணுமா, போயிடாத, அட்டெண்டன்ஸ் எடுப்பேன். அது வேலை காணாம போயிடுச்சு என்னடா. வெயிட் பண்ணடா, போகலாம் சரி, போகலாவே வந்துச்சு. And the wait, don't move because I will take attendance. So don't move from there. Okay, yeah. I draw sphere. Okay. The lesson will come. Yeah. Archie, Archie. Adi na alga. Abde kodam jay mari kana pudu. Okay, yeah. Abde thotra dhuk daira yadu vodi. Okay, yeah. Okay, now listen. Now, when the water containing the resol calcites and gradually drips and sailing of caves, water evaporates and remaining calcite tanks from the sailing. என்னாதுனா அப்படியே அரிச்சு அரிச்சு என்ன செய்யுது, கல் முனைகள் கீழ் நோக்கி வளைந்து நெளிந்து கல்முனை மாதிரி செங்குத்தாக காணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைசியர். What is my glacier? ஸ்லோலி மூவிங் த ஐஸ். ஐஸ் என்ன ஆகுது, மூவாகி மூவாகி லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து மூவ் ஆகுது, இது அக்குமுலேஷன் ஆகுது. ரைஸ் வந்து நம்ம எப்படின்னா பனி இருக்கு இல்லையா, அது பனி அப்படி இருக்கும் உறைந்து இருக்கும் இல்லையா, அது மெல்ட் ஆகும்போது என்ன ஆகுது, மெல்ட் ஆகி மெல்ட் ஆகி என்ன ஆயிருது, அப்படியே ரன்னிங் வாட்டரா மாறுது இல்லையா, அதுதான் இது ரைஸ் அந்த ரிவர் ஆஃப் ஐஸ். த பிளேஸ் அக்குமுலேஷன் கால் ஸ்னோ ஃபீல்ட் அப்படியே ஸ்னோ அப்படியே சேர்ந்து காணப்படுது சரிங்களா. The height which there is permanent snow covering the high altitude or latitude is called snow line. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப உயர 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 போக போக, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாதிரி ஹிமாலயாஸ்ல எட்ஜ் ஆஃப் த பிளேஸ் எண்டு புரியுதுங்களா, அங்க பாத்தீங்கன்னா மெல்ட்டே ஆகாது, அப்படியே நினைச்சிருக்கோம் கல் மாதிரியே இருக்கும், மைனஸ் டிகிரியில இருக்கும், ஸோ அது மெல்ட்டே ஆகாது, அதுதான் என்னது ஸ்லோ லைன் சொல்றாங்க சரிங்களா. அது பாத்தீங்கன்னா எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேசியர். கிளேசியர் ஆர் பவர்ஃபுல் எரோஷனல் ஏஜென்ட்ஸ். கிளேசியர் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிளேசியர். இது என்னன்னா அரித்தல் முக்கியமான இதோடைய காரணம், அதாவது என்ன செய்யும் எரோடட் ஆகிட்டே இருக்கும், எரோட் ஆகிட்டே இருக்கும் ஓகேயா. அடுத்து பாத்தீங்கன்னா சர்க்யூஸ் என்னது, இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்க்யூஸ் ஆண்ட்ரியூஸ் மேட்ரு கான்பி யூ ஷேப் வேலி ஹேங்கிங் வேலி எக்ஸட்ரா இதெல்லாம் முக்கியமான ஏஜென்ட்ஸ் ஓகே. இது எங்க இருக்குன்னா
சுவிட்சர்லாந்து நார்வே பகுதியில அதிகமாக காணப்படுகிறது. ஓகேயா? அடுத்து பாத்தீங்கன்னா சர்க்யூஸ். சர்க்யூஸ்னா என்னது? பனி ஆறு, அதாவது சர்க்கு சர்க்கிட்டே போகும் இல்லையா, பனி ஆறுகள் சறுக்கிக்கிட்டே போகும். நம்ம பாத்துருக்கோம் இல்லையா, சிலவங்க மேல போயிட்டு அப்படியே கீழே அப்படியே மெல்ல சறுக்கி சறுக்கி வந்துட்டே இருப்பாங்கல்ல அது. ஓகேயா? இது வந்து கிளேசியர் எரோட் the steep sides falls of the mountain and forms bowl shaped arm chair like depressions. It is termed as circuits. என்னது? சர்க்கியூஸ்ங்கிறது பனி ஆறுகள் செங்குத்தான பக்க சுவர்களை அரிப்பதால் பள்ளங்களை நோக்கி வருது. சரிங்களா? அது எப்படி இருக்குன்னா, சில இடங்கள்ல நாற்காலி போல வடிவத்துல இருக்கும். அப்ப நம்ம மேல இருந்துட்டு என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைங்க விளையாடணும்னா அது மேல இருந்து சர்க்கி வந்து வரும் விடுவாங்க. ஓகேயா? அது பத்திய ஆட்டிட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஆரட்ஸ் ஆர் நேரோ ரேட் ஃபார்ம்டு ஃப்ரம் த டூ சர்க்கிள்ஸ் ஃபால்ஸ் ஜாயின் டுகெதர் பேக் டு பேக் அண்ட் ஃபார்ம் நேரோ நீஸ் லைக் ரிட்ஜஸ். என்ன செய்யணும்? இரு சர்க்குகள் எதிர் பக்கங்களாக அமையும். சரியா? பக்க சுவர்களை அரிச்சுட்டே போயிருக்கும். இந்த அரிக்கப்பட்ட சர்க்குகள் கத்தி முனை ஷேப்ல இருக்கும். ஓகேயா? அடுத்து பாத்தீங்கன்னா பிரமிடு பீக். இது என்ன ஷேப்ல இருக்கும்னா, பிரமிடு ஷேப்ல இருக்கும். பிரமிடுன்னு தெரியும், ஞாபகம் இருக்கு இல்லையா? பிரமிடுனா என்னது? முக்கோணம் சைஸ்ல இருக்கும். எங்க இருக்குன்னா, இது வந்து ஆப்பிரிக்கால நம்ம இஜிப்ட்ல படிச்சிருக்கோம், இஜிப்ட் சிவிலைசேஷன் டைம்ல படிச்சிருக்கோம் இல்லையா? அதுதான். ஓகே, பிரமிடு ஷேப்லயே இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னா மேட்ரகான் சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா யூ ஷேப் வேலி. இந்த வேலி, வேலிங்கிறது என்னது? இன் பிட்வீன் த டூ மவுண்டன் இல்லையா, ஆற்று பள்ளத்தாக்குகள். இது என்ன எப்படின்னா, ஆழமாகவும் அகலமாகவும் இருக்கும், யூ ஷேப்ல இருக்கும். அதனால யூ ஷேப் வேலிங்கிறாங்க. அடுத்து பார்த்தாங்கன்னா ஹேங்கிங் வேலி, அதாவது தொங்கும் பள்ளத்தாக்கு. இது வந்து ட்ரிபியூட்ரி கிளைசியர் அண்ட் ஹேங்கிங் ஓவர் த மெயின் வேலி. ட்ரிபியூட்ரி, ட்ரிபியூட்ரி சிற்றோடைகள், சாரி டிஸ்ட்ரிபியூட்ரிஸ், டிஸ்ட்ரிபியூட்னா சிறிய சிறிய ஆறுகள். ஓகே, சின்ன சின்ன ஆறுகள், எல்லா சின்ன சின்ன ஆறுகள் எல்லாம் சேர்ந்து எதுல போய் விழும், பெரிய ஆறுகள்ல போய் விழும். அப்படி பெரிய ஆறுகள்ல விழும் போது துணை ஆறுகள், அதாவது ட்ரிபியூட்ரிஸ் என்ன சொல்லலாம், துணை ஆறுகள்னு சொல்ல, அந்த ஆறுகள் எல்லாம் சேர்ந்து கடைசியில பெரிய ஆறுகள்ல விழுந்து தண்ணி அதிகமாக எடுத்துட்டு போகும். சரிங்களா? அது பாத்தீங்கன்னா டிபோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளைசியர், அதாவது டிபோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளைசியர். இது என்னன்னா, பனியாறு படியை வைத்ததால் உருவாக்கப்படும் நில தோற்றம். எப்படி நில தோற்றம் உருவாகும், லேண்ட் ஃபார்ம்ஸ் உருவாகுதுன்னா, கிளேசியர் டிப்ரீஸ், கிளேசியர் டிப்ரீஸ் கெட்ஸ் டிபாசிட்டட் இன் த லோ லையிங் ஏரியா அண்ட் ஃபார்ம்ஸ் டெபோசிஷன் ஃபீச்சர்ஸ் மொரைன்ஸ் ட்ரிம்லின்ஸ் எக்ஸோஸ் கேம்ஸ் அண்ட் அவுட் வாஷ் லைன்ஸ். ஓகேம்மா? ட்ரிம்லின்ஸ் எக்ஸ்எக்ஸஸ் கேம்ஸ் பனி ஆறு வண்டல் சமவெளிகளாக உருவாக்குகிறது. மொரைன், மொரைனானது பனியாறுகளால் படிய வைக்கப்படும் படிவு. சரிங்களா? பனியாறுகளால் படிய வைக்கப்படும் படிவு மொரைன். இது எது எங்க இருக்குன்னா, லொகேஷன் தே ஆர் கிளாசிஃபைடு இன் தி கிரவுண்ட் மொரைன், டெர்மினல் மொரைன் அண்ட் லேட்டரல் மொரைன். மூணா பிரிக்கிறாங்க. என்னென்ன முறையெல்லாம்? த்ரீ டிவிஷன். என்னென்ன முறைன்? கிரவுண்ட் மொரைன், டெர்மினல் மொரைன் அண்ட் லேட்டரல் மொரைன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறது ட்ரம்ப்ளிங் டெபோஷன் of glacier moraine resemble giant inverts teaspoons or half cut eggs. சரிங்களா? இது எப்படி இருக்குன்னா, இந்த மொரைன்ஸ் படுக்கை மொரைன், விளிம்பு மொரைன், பக்கவாட்டு மொரைன் சொல்றாங்க. இது வந்து கவிழ்த்து வைக்கப்பட்ட மிகப்பெரிய கரண்டி போன்ற வடிவத்துல காணப்படுது. அல்லனா முட்டை, முட்டையை அவிச்சிட்டு பாதி முட்டை இருக்கமலே அந்த ஷேப்ல காணப்படுது. அது பத்தி எக்ஸ்பர், எக்ஸர்ங்கிறது பனி ஆறுகளால உருவாக்கப்படுது. இது குழாங்கற்கள், சரளை கற்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு நீண்ட குறுகிய தொடர் குண்டு போன்று பனி ஆறுகளை இணைய வைக்கிறது. சரிங்களா? புரியுதுங்களா? இது கிளைசியர் செடிமெண்ட்ஸ் லாங் நேரோ ரெட்ஜஸ் கம்போஸ் த போல்டர்ஸ் கிராஜுவல் அண்ட் சாண்ட் டெபாசிட்டட் பை த ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மெல்டிங் வாட்டர். ஓகேமா? அடுத்து அவுட் வாஷ் பிளைன். அவுட் பனி ஆற்று வண்டல் சமவெளி. சரிங்களா? இது வந்து மெல்டிங் ஐஸ் அட் த டெர்மினஸ் ஆஃப் த கிளேசியர். ஓகே, இட் அப்பியர்ஸ் த எக்ஸ்டென்சிவ் அக்குமுலேஷன் ஆஃப் சாண்ட் கிராவல் அண்ட் ஸ்லைட். இது என்ன ஆகுனா, பனியாறுகள் உருவாக்குவதால் கடத்தப்பட்ட படிவு, அவற்றின்
முனை வைக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்படிவு மண் சரளைக்கல், அதாவது அந்த கடைசில என்ன செய்யுது, படிய வச்சு தண்ணி அப்படியே படி வச்சு படி வச்சு காணப்படுகிறது, சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா விந்து, விந்து வென் when the blows horizontally at or near the earth surface is called wind, சரிங்களா? horizontal அப்படியே காற்று வந்து கிடைமட்டமாக நகரும் வாயு பொருள் தான் என்னது காற்று. இது வந்து புவியின் மேற்பரப்புல எனது காற்றின் செயல்பாடுகள் அதிகமாக காணப்படுகிறது. இதனால என்ன செய்யுது, அப்படியே அரிச்சிட்டு போகுது இல்லையா, மேற்பரப்புல உள்ள மண்ணை மட்டும் என்ன செய்யுது, அரிச்சிட்டு போகுது, ஓகேயாமா? அடுத்து பாத்தீங்கன்னா எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்ட், மஸ்ரூம் ராட்ஸ். மஸ்ரூம்னா என்னது, நம்ம சாப்பிடுவோம்ல மஸ்ரூம், காளான் அந்த ஷேப் வந்து காளான் மாதிரி இருக்கும், தான் இருக்கு பாரு, காளான் மாதிரி இருக்கும். ராக்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் லேயர், இது என்ன செய்யுதுன்னா காளான் பாறைகள், இதுக்கு பிறந்துச்சுன்னா காளான் பாறைகள்னு சொல்றாங்க, மென் மற்றும் கடின பாறைகளை கொண்ட பாறை அடுக்குகளில் அடிய அடிப்பகுதியில் காணப்படும், சரிங்களா? இது தொடர்ந்து என்ன செய்யுது, அப்படியே அரிசி அரிசி அது எந்த ஷேப்ல கொண்டு வரோம்னா காளான் ஷேப்ல கொண்டு வருது. அதனாலதான் இதெல்லாம் என்ன சொல்றாங்க, மஸ்ரூம் மஸ்ரூம் ஆர் பெடஸ்டல் ராக்ஸ், சரிங்களா? இது எங்க இருக்குன்னா ஜோத்பூர் இன் ராஜஸ்தான், ராஜஸ்தான் சைடு டெசர்ட் ஏரியாவா இருக்கிறதுனால அங்க நிறைய காற்று அடிக்கிறதுனால அப்படியே அரிச்சிட்டு போய் என்ன செய்யுது, அரிச்சிட்டு போய் அது ஷேப் எப்படி இருக்குதான், மஸ்ரூம் ராக் மாதிரி இருக்குதான், ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இன்செல்பர்க், இன்செல்பர்க்னா என்னது, தனித்த குண்டுகள், அதாவது இது வந்து ஜெர்மனிய வார்த்தை, இது என்ன லாட்டின் ஜெர்மன் வேர்டு, ஓகே, ஐலாண்ட் மவுண்டன், ஐலாண்ட் மவுண்டன் சொல்றாங்க. சர்டன் ஆர்ட் ராக்ஸ் லைக் இக்னேசியஸ் ஆர் மோர் இன்ஸ்டன்ட் டு விண்ட் ஆக்ஷன், சரிங்களா? இது எங்க அதிகம், இன்செல்பர்க் எக்ஸாம்பிள் உண்டு, ஐயர் ராக்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியா, இது எங்க அதிகமா இருக்குன்னா ஆஸ்திரேலியால உள்ள உளுரு அல்லது எய்ரஸ் பாறை, சரிங்களா? இது வட்ட வடிவ அடிப்பகுதியிலும் அதே மாதிரி கூம்பு வடிவ உச்சி பகுதியை கொண்டு காணப்படும் மலையாகும், சரியாமா? அது பாத்தீங்கன்னா யார்டங், இந்த யார்டங் இது என்ன, வறண்ட பிரதேசத்துல செங்குத்தாக அமைக்கப்படும் பகுதி, சரிங்களா? இது இந்த லேயர்ஸ் அரண் வேர்டிகலி செங்குத்தாக காணப்படுது. வென் த விண்ட் ப்ளோ ஓவர் தீஸ் ராக்ஸ் த சாஃப்ட் லேயர், அதாவது சாஃப்ட் லேயர் gets eroded leaving irregular crust, these are called yardang, சரிங்களா? இது என்ன செய்யுது, மணல் கொண்டு பர்கான் அல்லது காற்றடி வண்டல் போன்ற பகுதிகளை என்ன செய்யுது, படிய வைத்த படிய வைக்கும் போது என்ன உருவாகுது, இந்த நிலத்தோட்டம் உருவாகிறது, சரி? அதுக்கு வந்துன்னா சாண்டன், மணல் மேடு. இந்த மணல் மேடு பாலைவனத்துலதான் அதிகமாக காணப்படுது, ஏன்னா பாலைவனத்துலதான் மண்ணு ரொம்ப குமிஞ்சு காணப்படும் இல்லையா, இதனால மோஸ்ட் ஆஃப் த ஏரியா ஒன்லி மணல் ஏரியா, இந்த டெசர்ட் ஏரியா தான் அதிகமாக இருக்கும். சான்சீம்ஸ் விண்ட் கேரிஸ் அ லோட் ஆஃப் விண்ட், என்னது விண்ட் அப்படியே அடிச்சு 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 அப்படியே மண்ணை என்ன செய்யுது, அள்ளிக்கிட்டே போயிருது. பிகாஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சாண்ட் கெட்ஸ் டெபாசிட்டட், சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பேட்சான், பேட்சான் அதாவது எங்க இருக்குன்னா என்னன்னா பிறை வடிவத்தில் தனித்து காணப்படுகிறது, சரிங்களா? பிறை வடிவத்தில் காணப்படுதான் மணல் மேடுகள், பர்கான் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இது பாத்தீங்கன்னா அதாவது காற்று வேகமாகவும் மிதமாகவும் மாறி மாறி ஒரே காற்று வந்து என்ன செய்யுதுன்னா வீசும் திசை எதிர்பக்கமாக வன் சரிவை ஏற்படுத்துகிறது, சரிங்களா? திடீர்னு எதிர்பக்கமாக வீசும். அடுத்து பாத்தீங்கன்னா டிரான்சல், டிரான்ஸ்வர்ஸ் டன்ஸ், டிரான்ஸ்வர்ஸ் டன்ஸ்னா என்னது, குறுக்கு மணல் மேடுகள், குறுக்கு மணல் இந்த போட்டுருக்காங்க பாரு, குறுக்கு மணல் மேடுகள். இது வந்து எப்படின்னா டன்ஸ் இஸ் அக்னாஸ்டிக்கல் இன் ஷேப், என்ன ஷேப்ல இருக்குன்னா மணல் மேல் சம சீரற்ற வடிவத்தில் காணப்படுது, சரியா? சமமாவே இருக்காது, சீரற்று காணப்படும். காற்று வேகமாகவும் மிதமாகவும் மாறி மாறி செய்து வீசுகிறனால குறுக்கு மணல் மேடுகள் உருவாகிறது, குறுக்கு குறுக்கா மணல் மேடு உருவாகும், சரியா?
longitudinal dunes, longitudinal நீண்ட மணல் மேடு. இந்த நீண்ட மணல் மேடு எங்கன்னா narrow ridge of sand extends the direction parallel to the prevailing winds. சரியாமா? These dunes called dasas in Sahara. இது எந்த இடத்துல அதிகமாக Sahara பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்து பாத்தியம் லூசஸ். லூசஸ்னா காற்றடி வண்டல்கள். வண்டல் அப்படியே வண்டல் மேல டாப் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த எர்த் இல்லையா, நிறைய வண்டல் மண் இருக்கும் இல்லையா, அதுதான். The percent of the fine flakes of porous sand over the vast region. எக்ஸ்டென்சிவ் லூசஸ் த பர்ஸ்ட் ஃபார் த நார்தர்ன் சைனா. இது எங்க அதிகமா இருக்குன்னா நார்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் சைனால அதிகமாக காணப்படுகிறது. சரியா? பாம்பஸ் இன் அர்ஜென்டினா இருக்கு, உக்ரைன்ல இருக்கு, மிசிசிப்பி வேலி அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அதிகமாக காணப்படுகிறது. சரியா? அது பாத்தீங்கன்னா வேவ்ஸ், அலைகள். கடல் நீர் மேலழிப்பு சர்வத கடல் அலைகள் உருவாகின்றன இல்லையா. இது வந்து என்ன செய்யுது, ஸ்டடி ஆஃப் த பிரஸ் டவுன் மூமெண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் வாட்டர். சர்ஃபேஸ் வாட்டர் கடலின் மேற்பகுதியில் உள்ள தண்ணி வந்து என்ன செய்யுது, மேலையும் கிளைமாக அலைஞ்சு அப்படியே வந்துட்டே இருக்கிறதா அதை அலைன்னு சொல்றாங்க. பவர்ஃபுல் ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிராடேஷன். சில டைம்ல அது வேகமா அடிக்கும் இல்லையா, அது வந்து என்ன செய்யுது, கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாவே அரைச்சிட்டு போயிருது, அந்த மண்ணை வந்து அரைச்சிட்டு அரைச்சிட்டு போயிருது. அடுத்து பாத்தீங்கன்னா எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் வேவ்ஸ், அலைகளினால் அரித்தனால் உருவாக்கப்படும் நீரோட்டம். எப்படி அரைச்சிட்டு போகுது, ஸ்டெடி அப் டவுன் மூமெண்ட் ஆஃப் சர்வைஸ் வாட்டர் கால்ட் வேவ்ஸ். சரியாமா? இதுல அடுத்து பாத்தீங்கன்னா சி சி கிளிப் சீக்கல் ஆட் ஸ்டாக் போச் பார் ஸ்விப் அண்ட் வேவ் கட் பிளாட்ஃபார்ம். சீக்லி சீக்லின் கடல் ஓங்கல்கள், கடல் நோக்கி இருக்கும் பாறைகள் மீது கடலலை மெதுவாக அப்பாறைகளால் அரிக்கப்பட்டு என்ன செய்யுது, செங்குத்து பாறைகளாக உருவாக்குறது. கடல் தண்ணி உப்பு தண்ணியா இருக்கும், அது பாறைகள் மேல பட்டுப்பட்டு அரிச்சிட்டு போறதுனால அது என்ன செய்யுதான், நேர அப்படின்னு இந்த பாக்குறதுக்கு அந்த பாறை எப்படி இருக்கா, ஸ்டீவ் வெர்டிகல் ஃபால்ஸ் இருக்கு, செங்குத்தான பாறைகளாக மாறுது. அது பாத்தீங்கன்னா குடல் குடல் சாரி கடல் குகைகள். Prolonged wave attack the base of cliffs, eroded and rock material. இதுவும் அதே மாதிரிதாமா, கடல் அலை தொடர்ந்து கடல் ஓங்கல்கள் மோதும் போது துவாரங்கள் அப்படி ஏற்படுகிறது, கடல் குகை ஷேப்ல உருவாகுது. அடுத்து சி ஆர்ச்சஸ் இதுவும் அதே மாதிரிதான், என்ன செய்யுது, ஆர்ச் ஷேப்ல உருவாகுது. ஆர்ச் என்ன தெரியும் இல்லையா, நம்ம கல்யாண வீட்டுல கோயில்கள்ல கட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஹெட் லான்ஸ் அண்ட் யூனிட் ஆர்ச் என்ன செய்யணும், ஆர்ச் ஷேப்ல உருவாக்குறதுனால என்ன செய்யறாங்க, ஆர்ச் கடல் வளைவு அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னா அதிகமா நீல் ஐலாண்ட் அந்தமான் பறையில அதிகமாக காணப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் இது எரோஸ் பை த வேவ்ஸ் அல்டிமேட்லி லீட் டு த டோட்டல் கொலாப்ஸ் ஆஃப் ஆர்ச். த சீ வார்ட் ப்ரொபோஷன் த ஹேண்ட்லூம்ஸ் மீன்ஸ் த பில்லர் ஆஃப் ராக் என்ன உருவாகுனா, இது வந்து தூண் போன்று காட்சி காட்சி அளிக்கிறது. தூண் என்னது, அப்படியே அந்த தண்ணி கடல் தண்ணி அது பாறைகள்ல விழுந்து விழுந்து என்ன செய்யுதான், எல்லா இடமும் அரிசி தூண் ஷேப்ல உருவாக்குதான் பாறையை. அதனாலதான் அதை என்ன சொல்றாங்க, சீ ஸ்டாக்ஸ் சொல்றாங்க. அடுத்து வேகட் பிளாட்ஃபார்ம்ஸ், வேகட் ஓங்கல்கள் மீது அலைகள் மோதுவதால் என்ன செய்யுது, அரிப்பு ஏற்பட்டு அலை அரிமேடை போன்று காணப்படுகிறது. சரிங்களா? அதுக்கு பாத்தீங்கன்னா டெபோசன் லேண்ட் ஃபார்ம்ஸ் அலையின் படிவு தோற்றங்கள். இது வந்து முதல் பீச் படிஞ்சு படிச்சு காணப்படுகிறது. சரிங்களா? சாண்ட் அண்ட் கிராஜல் ஆர் மோர் த டெபோசல் பை வேவ்ஸ் லாங் த ஷோர் டு ஃபார்ம் பீச். பீச் உருவாக்குறது எப்படின்னா, பீச்னா என்னது, மண்ணு மட்டும்தான் இருக்கும் சரியா, கல் அது இதெல்லாம் இருக்காது, நேர நல்ல சமா நிரப்பாம இருக்கும், அதனாலதான் அதை பீச்னு சொல்றாங்க. சரளைக்கல் கடலோரத்தை படிய வைக்கப்படுவது இது கடல் அலையின் முக்கிய ஆக்க செயலாக காணப்படுகிறது. சரிங்களா? இது எந்த இடத்துல அதிகமா இருக்குன்னா ஒடிசாலையும் மெரினா பீச் சென்னையிலையும் அதிகமாக இருக்கிறது. அடுத்து பார் பார்னது மணல் திட்டுகள். இந்த மணல் திட்டுகள் வந்து நீண்ட நிலத்தோற்றமாக மணல் திட்டு எனப்படும். சரியா? நீண்ட மணல் திட்டுகள் பார். ஓகேயாமா? என்ன செய்யுது, மட் செங் மட் பவுண்ட் அல்மோஸ்ட் பார்லல் டு த ஷோ லைன், அப்படியே ஒரே பார்லலா காணப்படுது. சரிங்களா? அது பாத்தீங்கன்னா ஸ்விப்
சிட்னானது நீண்ட மணல் செட்டு ஸ்வீட் ரிட்ஜ் ஆஃப் த எம்பாக்மெண்ட் செடிமெண்ட் sediment attached to land on one end and terminating in open water on the end. Okay, இது வந்து மணல் செட்டியின் ஒரு முனை நிலத்தோடு இணைந்து மறுமுனை கடலை நோக்கி நீண்டு காணப்படுகிறது. இதனால என்ன நீண்ட தோற்றம் நீண்ட மலை செட்டுன்னு சொல்றாங்க. சரிங்களா, இது எங்க அதிகமா காணப்படுதுன்னா எந்த இடத்துல அதிகமா காணும், ஆந்திராவில உள்ள காக்கி நாடா அந்த இடத்துல அதிகமாக காணப்படுகிறது. சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா சி ஸ்டாக் சாரி அதை முத நான் எடுக்காம விட்டுட்டோமா எடுக்கிறேன். சி ஸ்டாக்னா என்னது, கடல் ஒரு நிமிஷம் போருமா, சி ஸ்டாக் எரோஷன் டோட்டல் கொலாப்ஸ் ஆஃப் ஆர்ச். இது எங்க அதிகமா இருக்குன்னா பில்லர் ஷேப்ல இருக்குது. இது எங்க அது இது எடுத்துட்டேன்லையா, சாரி எடுத்துட்டேன், கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டேன். ஓகேமா, இன்னைக்கு செகண்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் டேக் சிவிக் செகண்ட் லெசன். ஓகேமா, லிசன் ப்ளீஸ், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். டெய்லி நல்லா படிமா, நல்லா எழுது, வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே ஊர் சுத்திட்டே தெரியாத அது மாதிரி பாத்தீங்கன்னா கிளாஸ் முடிச்ச உடனே அடுத்த லெசனுக்குள்ள கொஸ்டின் ஆன்சர்லாம் படிங்க. ஓகேயா, அடுத்து வந்து என்ன, சோசியல்ல நீ பிளைன் பேப்பர்லாம் எழுதணும். ஓகேயா, இப்போ ஆன்லைன் கிளாஸுக்கு வராதவங்க, ஸ்மார்ட் போன் இருந்தும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்தும் ஆன்லைன் கிளாஸ் வராதவங்க அப்படியே சோசியல் புக்கை ஸ்கூல்ல கொண்டு கொடுத்துரு. உனக்கு எதுக்கு புக்கு தேவையே இல்லை. ஓகேயா, அதனால ஒழுங்கா படிங்க. ஓகேயா, தேங்க்யூமா, டுடே கிளாஸ் ஓவர். ஓகேயா.